ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, யூடியூப் லோவர் தேர் நம்ம சேனலுக்கு எப்படி நம்மளே எடிட் பண்ணிட்டு இருந்தா நீ வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன ஆப்பில் எடிட் பண்ண போகிறோம்னா, அலைட் மோஷன். அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் எக்ஸ்எம்எல் ஃபைல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை உங்கள் மொபைலில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அலிட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போய்க்குங்க. உள்ளே போய்க்குங்கன்னா பாருங்கள், இதான் டெம்ப்ளேட். நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோன்னா, குரூப் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப்னு இருக்கும், அதையும் கொடுத்துங்க. உள்ளே போயிட்டோன்னா லாஸ்ட்டாக இருக்கும், அதை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் 7 அந்த சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கேலரிக்கு போயிடும். அதுக்கப்புறம் உங்களோட லோகாவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிக்கோங்கன்னா மேலே உங்கள் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கோம், கேபி சிவா டெக்னு, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கீழே எடிட் டெக்ஸ்ட் இருக்கும், அதையும் கொடுத்துங்க. உங்கள் சேனல் நேம் நீங்கள் இது எரேஸ் பண்ணிட்டு உங்கள் சேனல் நேம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் இந்த ஃபாண்ட்டு பிடிக்கலன்னா உங்கள்கிட்ட இருக்க ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நான் திரும்பி என் சேனல் நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு வச்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு. உங்கள் சேனல் லோகோ, உங்கள் சேனல் நேம் வந்திருக்கும் அந்த இடத்துல. இந்த சைடில் ஒரு ஆப்ஷன் காட்டும், லாஸ்ட் இந்த ஆப்ஷனை கொடுத்து உங்களோட டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, திரும்பி ப்ளஸ் பட்டன் கொடுத்து ஒரு ரேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஸ்கைப் பட்ஜெட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு ஃபோட்டோவில் பண்ணி காட்டுறேன், நீங்கள் வீடியோலையும் பண்ணிக்கலாம். நான் ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிட்டேன், இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிக்கிட்டு நம்ம ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இப்படி தான் இருக்கும். அந்த இப்போ இம்போர்ட் பண்ண வீடியோக்கு அளவுக்கு இந்த ஃபோட்டோவையும் ஜூம் நவுத்தி வச்சுங்க. ஃபுல்லாக வர மாரி கீழே எஃபெக்ட் இருக்கும், எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துனா இங்கே மேலேயே குரோம் ஐக்கின் இருக்கும், குரோம் ஐக்கி கொடுத்துங்க. திரு ஸ்டாண்டர்ட் செட்டிங் அடுத்து க்ரீன் கலர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பிளாக் கலர் கொடுத்துருங்க. கொடுத்துருங்களா பிளாக் கலர்லாம் ரிமூவ் ஆகிடும். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்காது. சைடில் வச்சுக்கிறேன். என்னோட லோகோ ஏன் ஒழுங்காக தெரிலனா, அதில் பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருந்தேன், அதனால தான் அது ஒழுங்காக தெரில. ப்ளே பண்ணி பாருங்க. அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.